பெரிய அதிர்ச்சியும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் என்னுடைய ரேடா நிறுவனத்தில் இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார். இது போன்ற அசம்பாவிதம் இனி நிகழக்கூடாது என்ற அடிப்படையில் தாங்கள் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்திற்கு என்னால் பெற இயலாத சூழ்நிலையால் எங்களுடைய உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இயக்குநர் திரு பாலாஜி யாதவ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எனது சார்பிலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு பயர்பட சங்கத்துக்காக திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள். திரு பாலாஜி அவர்களுடைய மறைவுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லிவ் அண்ட் லெட் லிவ், வாழ வாழ்வு, இதை வந்து சேனலுக்கு உணர்த்துவோம். அதுக்கு தயாரிப்பு சங்கம் கண்டிப்பாக துணையிருக்கும். துணியிருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டப்பிங் சீரியல் சமாச்சாரம் என்னுடைய செயற்கை எங்கள் அசோசியேட் செயற்கை கருணாங்கிறவரை திரு கவிதா பாரதி அவர்களே 3 வருஷமாக பேசி பேசி எங்கேயாவது ஒரு கூட்டத்தை கூட்டுங்க, நாம் இதுக்கு ஏதாவது முடிவெடுப்போம், ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னு எவ்வளவோ கேட்டார். கடைசியில் நம்ம பாலாஜி யாதவ் மூலமாக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே இதுக்கு ஏதாவது முடிவெடுப்போங்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலை தேவையா? தைரியம் வேணும், போராடுறதுக்கு தைரியம் வேணும் ஒவ்வொருத்தருக்கும். நானும் கடன் வாங்கியிருக்கேன், நானும் ஃபிலிம் ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், ஒரு ஸ்டுடியோ நடத்தியிருக்கேன். இவருடைய வீட்டை பேங்கில் அடமானம் போட்டு 2 லட்சம் ரூபாய்க்காக என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க. வெட்டுவேன்னு சொன்னேன் அந்த மேனேஜர்கிட்ட போய், என் வீட்டு வாசலில் வந்து நீ அடிச்சு போல் அடித்து ஏழை விடுவேன்னு சொன்னீங்கன்னா அதை பார்த்து வரவனே வெட்டுவேன்னு சொன்னேன். தைரியம் வேணும், போராடு, இல்லை 35 லட்சம் ரூபா வீட்டை 2 லட்சம் ரூபாய்க்கு கடலுக்காக கூட மூலம் அனுப்பியா நீ அப்படின்னு நானே கேட்டேன் அந்த ஏஜென்ட்டை. ஐயா தேவை பண்ணி எப்படியாவது செட்டில் பண்ணியா, விற்று செட்டில் பண்ணேன் அந்த வீட்டை, விற்று செட்டில் பண்ணேன். அது மாதிரி இப்போ கடன் பண்ணலாம், எல்லாரும் கடன் வாங்குகிறோம், கடன் வாங்காத மனிதர்களே கிடையாது. மொழியை பற்றி பேசுகிறாங்க, கர்நாடகாவில் மொழி வெறி மாதிரி எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. அங்கே கர்நாடகா ஸ்டேட்டில் யாரும் ஆட்சி பண்ண முடியாது, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய மொழிவெறியில். இங்கெல்லாம் அப்படி கிடையாது, இங்கே பேசுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க. யாரும் மொழிக்கு ஆதரவு, நான் தான் மொழி, நான் தான் தமிழன், நான் தான் தமிழமாகலாம், ஒருத்தனும் அதை நிறைவேற்றினே கிடையாது. ஏதோ அரசியலுக்கு வந்துடுறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். கடன் வாங்கிட்டேன் சார், என்ன பண்ணுறது, வீடை வாங்கிட்டோம், வீடை வித்தப்பட்டு கொடுத்துட்டு போவோம் பேங்க்கு. பேங்க்ல தானே கடன் வாங்கணும், அதுக்காக இப்படி ஒரு கோர முடிவுலாம் எடுக்கக்கூடாது. நம்மளை நம்பி ஒரு குடும்பமே இருக்கு சார், பொண்டாட்டி பிள்ளைங்க அதெல்லாம் இருக்காது, அப்பா அம்மா இருக்கலாம், அவங்கள எல்லாம் யார் பார்க்கறது? 4 பேர் திட்ட மாட்டேன், 4 ஜனங்க பேச மாட்டாங்க இந்த மாதிரி அநாதரமாக அனாதரமாக விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி அதை நினச்சி பார்க்கணும். யாராலும் தயவு பண்ணி போராடுங்க, போராட்டி செய்யுங்க, போராடி செய்யுங்க. எனக்கு 88 ஒரு படத்தை எடுத்து இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஆல் ஏரியா சோல்ட் அவுட் பண்ணேன், எல்லா ஏரியா வித்து கூட ரிலீஸ் பண்ண முடியல, 35 லட்சம் ரூபா அப்போ லாஸ். இது வரைக்கும் நான் அசோசியேஷன் மெம்பராக தான் இருக்கேன் கவுன்சிலில், ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியலை. நான் கடன் கொடுத்தவங்கள கேட்டேன், உன் கடனை வாங்கி நான் சாப்பிடலையா, படம் எடுத்து முடிச்சு வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு காப்பி ரெடி, சென்சார் பண்ணியாச்சு, நீனே ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னேன். அந்த மாதிரி தைரியமாக பேசணும், கடன் வாங்கிட்டா அவனுக்கு அடிமையா. அந்த போல்னஸ் வேணும் சார், தைரியம் வேணும். தயவு பண்ணி யாருமே இந்த மாதிரி ஒரு கோர முடிவை யாரும் எடுக்க வேண்டாம் என்று தயவு பண்ணி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திரு பாலாஜி யாதவுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். டைரக்டர் பாலாஜி யாதவ் கடைசியாக டைரக்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்ல டைரக்டர், ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி யாருமே நடக்கவே கூடாது. இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு எங்க சின்னத்திரை யூனியன் தலைவி எங்க நந்திமா வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. பூசு பூசா சண்டை போடுறோம், 0ல இருந்து
ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் ஒரு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி இருக்கு. 10 கிலோமீட்டர் தூரம் ஓடினாலும் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கினா எங்க இடத்துல ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல நிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. தயவு செஞ்சு இதை அனைத்து சங்கங்களும் தலையிட்டு இதை ரெகுலேட் பண்ணணும். எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த மொழி மாற்று சீரியல்கள் வர்றதுனால 100% எல்லா டிஆர்பி அவங்களுக்கு போறதும் கிடையாது. ஓரளவுக்கு டிஆர்பி வருது, இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா இந்த மொழி மாற்று சீரியல்கள் அவங்களே நிறுத்திடுவாங்க. ஆனால் அந்த காலம் வர்றதுக்குள்ள இங்க இன்னும் எத்தனை இழப்புகள் வரப்போகுது, அதை தாங்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் தயாரா இருக்கோம்? யாருமே தயாரா இல்லை. ஸோ நம்மளால முடியும். இப்போ ஹிந்தியில் வந்து பொருட்செலவில் எடுக்கிறாங்க கதைங்க, சும்மா சிம்பிளாக சொன்னால் கூட போதும். நல்லபடியாக சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு வரவேற்புங்கிறது இருக்கும். இப்போ ஹிந்தி சீரியல் நம்ம காம்படிஷனாக இருந்தால் பரவாயில்ல, கொரியன் சீரியல் காம்படிஷனாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? நம்ம தமிழாவது பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 9 கோடி பேர் பேசக்கூடிய மொழி, கிட்டத்தட்ட 2 நாடுகளில் ஆட்சி மொழி தமிழ்நாடை தவிர்த்து. ஆனால் கொரியா என்பது கிட்டத்தட்ட வெறும் 5 கோடி 10 லட்சம் தான் கொரியன் பாப்புலேஷனே. சவுத் கொரியாவை தாண்டி கொரியன் லாங்குவேஜ் பேசுறவங்க கிடையாது. ஆனால் கொரியன் சீரியல் எங்க மொழி மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பிளீஸ் தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. அண்ட் தற்கொலை வந்து எதுக்குமே வந்து முடிவு கிடையாது. வாழ்றதுக்கு என்ன இருக்கு, செத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட சாகிறதுக்கு என்ன இருக்கு, வாழ்ந்து பார்க்கலாம். இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஜெயிக்கிறதுக்கு உலகம் இருக்கு. இது போதும். மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு போட்ட இந்த கருப்பு சட்டை, இனிமேல் நாம் யாரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது போன்ற ஒரு இரங்கல் கூட்டத்துக்காக போட வேண்டிய நிர்பந்தம் வராமல் காக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறோம். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவரையும் மன்றாடி கேட்கிறேன். சேனல்களை நடிகர்களின் சார்பாக நான் சார்பால் நான் வந்து மன்றாடி கேட்கிறேன். அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தால் பரவாயில்ல, மொழிமாற்று செய்திகள் முழுக்க முழுக்க போட்டு எங்கள் எல்லார் வாழ்க்கையும் அழிச்சிடாங்க. நன்றி. நானும் பாலாஜி யாதவும் சம காலத்தில் வந்து தொடர்பு வந்தோம். நான் சன் டிவியில் அம்மா பண்ணும்போது அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடியும் போதும் ரெண்டு பேரும் நேரில் அவ்வளோவா பார்த்துக்கல, பட் ஃபோனில் பேசிப்போம். இங்கே பேசுகிறவங்க சொன்னாங்க அவர் பெரிய 30 நிமிஷம் எடுப்பார், 40 நிமிஷம் எடுப்பார், ப்ரொடியூசர் டைரக்டரும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இஸ் எ மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நல்ல டெக்னீஷியன். இங்கே 10 டைரக்டர்ஸோடைய சீன்ஸ் போட்டிங்கன்னா அவருடைய சீனை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்தளவுக்கு அந்த சீனில் வந்து ஆக்சுவலாக ஹிந்தியில் ஒருத்தர் மணிக்கவுன்னு ஒரு டைரக்டர் இருந்தார், மொத்தமே 6 படம் தான் பண்ணியிருக்காரு. அவர் படங்கள் வந்து கேமராவோ டைரக்டரோ கம்போசிஷன் பண்ண மாட்டாங்க, ஆர்டிஸ்டாக கம்போசிஷன் பண்ணுவாங்க. கேமரா வச்சுருவாங்க, ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரும் மூவ்மெண்ட் பண்ணி அந்த கம்போசிஷனை ஏற்படுத்துவாங்க. அதை வந்து தமிழில் பண்ணது வந்து பாலாஜியாக. அந்த கேமரா மூவ்மெண்ட்டோட ஆர்டிஸ்ட் மூவ்மெண்ட்டும் சேர்த்து பார்க்கும்போது சார் இந்தாண்டு கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு நிறைய இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் நான் அவற்றும் நிறைய கற்றுக்கிட்டேன். அவர் சீரியல் பார்க்கும்போதெல்லாம் இவ்வளோ சீரியல் பண்ண இவ்வளோ திறமையான ஒரு டைரக்டர் இறந்துட்டார், ஐ வாஸ் இன் மேங்களூர், என்னால் நம்பவே முடியலை. நம்ம பாலாஜி யாதவா ஏன் இப்படி எப்படி இது நடந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் வந்தது. ஏன்னா அவ்வளோ வெரி போல் அவர் நிறைய பேருக்கு வந்து கவுன்சிலிங் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையானவர். எனக்கு என்னமோ கவுன்சிலிங் சொன்னாங்க, கவுன்சிலிங் டெஃபினட்டாக நீங்கள் ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரியப்படும். நம்ம சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி வந்து அந்த பணத்தை வந்து வருங்கால, ஏன்னா நம்மளுடைய டைரக்டர் நான் வந்து 15 வருஷம் பிஸியாக இருப்பேன், அடுத்த 5 வருஷம் வேலை இருக்காது. அது வந்து அது அது இந்த சின்னத்திரையில் இருக்க விஷயம் தான். ஆனால் அந்த 11 வருஷத்தில் நான் சம்பாதிச்சதை, 10 வருஷத்தில் சம்பாதிச்சதை அடுத்த ஒரு 15 வருஷத்துக்கு வந்து நான் ஈடுகட்டுற அளவுக்கு அதை சேமிக்கணும், அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது நம்ம பண்ணுறதுக்கான விஷயங்கள் இந்த அசோசியேஷன், இப்போ கவிதா பிரசாத் ஆகட்டும் இல்லை நளினிவனம், அவங்க வந்து அதை ஏற்படுத்தணும். மணி மேலே ஏன்னா வரும்போது நான் செலவழிச்சிடலாம், எனக்கு நீங்கள் டெய்லி 5000 கிடைக்குது, 10000 கிடைக்குது, 4000 செலவழிச்சுட்டு 1000 வீட்டுக்கு கொடுக்குறது கிடையாது. 1000 செலவழிச்சு 4000 நான் சேமிச்சாதான் என்னுடைய வேலையில் உள்ள நாட்களில் கூட எனக்கு வந்து அந்த பணம் வந்து எனக்கு ஒரு 51 இடம் வாங்கி போட்டால் அது போட்டால் அப்படின்னா. பாலாஜியாக வீடு தான், 3 மாதம் டிவி கட்டாட்டி என்னங்க வீடு இருக்கு, அது பண்ணியிருக்கலாம். நண்பர்கள் வந்து அவருக்கு சரியான டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். எனக்கு நம்பவே முடியல பாலாஜி யாதவ் இறந்துட்டாங்கிறத. வேற எக்ஸ்வைசர் யார் வேணாலும் இறந்துக்கலாம், ஏன்னா பாலாஜி யாதவ் வெறும் ரொம்ப ஸ்டெஃபன். அவருடைய வார்த்தை அவரோட பேசும்போது இருக்கட்டும், லூசான வார்த்தைகளே வராது. அவர் எப்படி இதை பண்ணார்,
அப்படி அவரே பண்ணும்போது மற்றவங்களுடைய நிலைமை என்ன, மற்றவங்களுக்கு ஏன் இந்த நிலைமை வரக்கூடிய சான்சஸ் இருக்கு? அப்ப இதை தடுக்கணும், தடுக்கப்படணும். ராதிய மேடம் இருக்காங்க, பெச்சி சுபாசா இருக்காங்க, கவிதா பாரதி, நல்லி மேடம், புவிலங்க மோகன், இது ஒரு அருமையான டீம். எல்லாருமே போராட்டக்குள்ள மிகுந்த இந்த டீம். இவன் உங்களால் இந்த மொழி மாற்ற தொடர்பை தடுக்க முடியவில்லை என்றால் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க ஒன்று சேருங்க, அட்லீஸ்ட் ஈவினிங் 5 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எந்த டப்பிங் சீரியல் எந்த சேனல்லையும் போடக்கூடாது என்ற முடிவை எடுங்க. ஆந்திராவில் வந்து 30% தான் வந்து போட முடியும், கர்நாடகாவில் வந்து 0%. ஏன், நம்மளுக்கெல்லாம் தமிழ் வெறி இல்லையா? நம்மளால முடியும். ராஜியமான சொல்லி நான் ஒவ்வொரு சேனல்லையும் நானும் பாலேஸ்வர் சங்கர் போய் டப்பிங் படத்தை டப்பிங் சீரியல் நிறுத்துன்னு சொல்லி கேச்சு லெட்டர் கொடுத்தோம். உடனே ஜி தமிழும் விஜய் டிவியும் ஒத்துக்கிட்டாங்க. மற்ற சேனல்ஸ் எல்லாம் நிறுத்தும் போது டெஃபினட்டா நாங்க நிறுத்துறோம். அதனால எல்லாரும் சேர்ந்தோம்னா இந்த மொழி மாற்று படங்களை, மொழி மாற்று தொடர்களை நிச்சயமா தடுக்க முடியும். சாதாரண மாற்றுத்திறனாளிகள் ஏற்படுத்துற போராட்டத்தை கூட நம்மளால ஏற்படுத்த முடியல. லாஸ்ட் 2 இயர்ஸ் பேசிட்டு இருக்கோம், சேனல்ஸ் வந்துட்டே இருக்கு. 3 சீரியல் போட்டதுல 4 சீரியல், 4 சீரியல் ஏற்படுத்தல, 5 சீரியல், 11, 20 சாயிரம், நைட் 12 மணிக்கு போட்டாலும் அவன் தான் வரணும். ஏதோ ஒரு முகம், ஏதோ ஒரு கலாச்சாரம், நம்மளை நாம இழந்துகிட்டு இருக்கோம். என் பொண்ணு வந்து எனக்கு வந்து அந்த சீரியல் இருக்க ட்ரெஸ் கூட தமிழுடைய உடையும் மாறுது, உணவும் மாறுது, எல்லாமே மாறுது. தடுக்கணுங்க, தடுக்கப்படணும். நீங்க தடுக்க முடியாது, வேற யாராலையும் தடுக்க முடியாது. உடனே செயல்படுங்க, ஒரு நல்ல விடிவு காலத்தை கொண்டு வாங்க. இன்னொரு இரங்கல் கூட்டத்துக்கு மட்டும் SMS பண்ணாதீங்க பிளீஸ். தேங்க்யூ. நிறைய பேசியிருக்கோம், என்னை விட தைரியசாலியான இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டவனே ரொம்ப ரொம்ப வலியா இருந்தது. அவன் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஆள் இல்லை. அது அண்ணனை கிடைச்சேன், என்னென்ன நடந்துச்சு, 5 மாசம் வேலை இல்லை, வேலை இல்லைன்றதுக்காக ஒருவன் தன் உயிரை மாற்றிக்கொள்வானா? ரொம்ப பெரிய கேள்வி. வேலை என்பது நம்ம உருவாக்கிக்கிறது. எவ்வளவோ வழியை பார்த்துருக்கோம், எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருக்கோம், எதுவுமே இல்லைன்றப்ப கூட ஏறி நின்று நாம் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நின்றுருக்கோம். இறைவன் கொடுத்தவை அதை இறைவன் தான் எடுக்கணும். அதை நாமோ இல்லை வேறு எவ்வளோ எடுப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் கொடுக்க முடியாது. சொன்னால் சரி, ஏதோ டப்பிங் சீரியல் வந்தது அதனால் இது வந்து ஒரு காரணம், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எவன் வேணாலும் வரட்டும், எந்த கண்ட்ரிலேருந்து எவன் வேணாலும் வரட்டும், நம்ம நிற்போம், நம்ம ஜெயிப்போம், நம்மளால் முடியும். நம் பார்க்காததா, நம் செய்யாத அச்சீவ்மெண்ட்ஸா? இந்த உலகம் முழுவதும் பார்க்க வைத்த சீரியல் எடுத்து வாங்கி தானே நம்ம, இந்த உலகமே வியந்து பார்த்த சீரியல் தானே நம்ம எடுத்திருக்கோம். எத்தனை சீரியல் எடுத்திருக்கோம், எத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் எவனை பார்த்து நம்ம பயப்படலாம், நம்ம ஜெயிப்போம். புதுசு புதுசாக நம்ம புது புது விஷயங்களை செய்வோம், நம்மளை நம்ம உயிர்ப்பிச்சுக்குவோம். பாலாஜி நமக்கு ஒரு பாடம். தயவு செஞ்சு மனசு வலிக்குதா, கஷ்டமாக இருக்கா, ஹெல்ப்லைன் ஒரு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க, என்ன கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம். நிறைய அச்சீவ் பண்ண போகிறோம், நிறைய சாதிக்க போகிறோம். இந்த உலகம் நாம் வெல்வதற்கு மட்டும்தான். தைரியமாக நிறைய சாதிப்போம். காட் பிளஸ். பை. இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருக்கவே கூடாது, நிர்பந்தம் சந்திக்கிறோம். பாலாஜி படத்துக்கு முன்னால நம்ம மெழுகுதிரி ஏற்றுறோம். இனி ஒரு படத்துக்கு நம்ம மெழுகுதிரி ஏற்றக்கூடாது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கு, வரும். சின்னத்திரை எவ்வளோ பெரிய சின்னத்திரையும் பெரிய திரையும் எவ்வளோ பெரிய இடம். இந்த வேலையிலாம் அந்த வேலை செய்யுங்க, அந்த வேலையிலாம் இந்த வேலை செய்யுங்க. நான் நடிகனா வந்தேன், டேரக்டராக போனேன், மறுபடியும் நடிகனா வந்தேன், மறுபடியும் நடிகனா வந்துருக்கேன், டேரக்டராக பண்ணேன், மாறி மாறி போய்கிட்டு இருந்தேன். இந்த அதாவது என்ன சொல்கிற மாதிரி இந்த ஈகோலாம் எனக்கு கிடையாது. நான் டைரக்டரான பிறகு கூட ஒரு 2 டைரக்டர்கிட்ட அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில சீரியலில் வந்திருக்கேன், சீரியல் பண்ணேன், சீரியலில் கூட நம்ம பண்ணியிருக்கேன். ஏன்
பேச உங்களை நம்பி ஒரு குடும்பமும் புள்ள குட்டி இருக்கும் போது நீங்க இந்த ஒரு முடிவெடுத்தா அவங்க நாளைக்கு என்ன சார் பண்ணுவாங்க? யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? சரி, நல்ல எல்லா சீரியல்லையும் டைரக்ட் பண்ற நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள் தான், அவங்ககிட்ட வாய்ப்பு கேளுங்க. ஏன் சார் பாலாஜி இருக்கிறது கம்பீர் எடுத்துக்கிறதுக்கு அவர் எத்தனையோ சீரியல்ல ஹீரோ கூட ஆக்ட் பண்ணிருக்கலாமே, ஏன் இந்த முடிவு எடுத்தாரு? தயவு செய்து, அதாவது இந்த மொழிமாற்ற தடை பண்ண முயற்சி எடுக்கிறோங்கிற, ஏன் ஒரு ஒரு ஸ்டேட்ல பண்ணலையா அவங்க? பண்ணாங்கல்ல, ஏன் நம்மளால பண்ண முடியாது? பெரிய பெரிய அசோசியேஷனுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறீங்களே, இந்த மாதிரி இழப்பு மறுபடியும் வேண்டாம். இந்திய சுதந்திரத்துக்கு ட்ரெயின்ல இருந்து ஒரு பெரியவரை தள்ளி விட்டாங்க, அங்கிருந்து ஒரு பெரிய பெரிய புரட்சி ஆரம்பிச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. பாலாஜியோட இழப்பு வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் வரணும். மறுபடியும் ஏதாவது நண்பர்கள், பாலாஜி என்னோடு நான் அவரோட ஒர்க் பண்ணல, ஆனா அவர் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்து இயக்குனர் குடும்பத்தை சேர்ந்து ஒரு நடிகரை சேர்ந்து ஒருவர். இதே நிலைமை எனக்கு ஏற்பட்டால் நான் என் குடும்பம் என்ன கஷ்டப்படும் நான் ஃபீல் பண்றேன். பாவம், அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆதரவோடு அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோங்கிறது நம்ம யோசிக்கிறோம். இதுக்கு பல அமைப்புகளில் வந்திருக்கிற பெரியவர்கள் தலைவர்கள் இதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம்ங்கிறது இன்னைக்கு நீங்கள் முடிவெடுத்தா நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், ஒரு சம்பவம், அப்படி இந்த கருப்பு சட்டை போட்டு நம்ம எங்கேயுமே மறுபடியும் நம்ம வரக்கூடாது. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்போம். ஒரு சகோதரனின் மரணத்திற்காக ஒட்டுமொத்த சின்னத்திரை குடும்பமே ஒன்று சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற என் குடும்பத்து உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி அதோட எனக்கு அதிகம் பழக்கம் இல்லை, நான் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப இயக்குனர் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பயணங்கிற ஒரு தொடரில் தான் அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்ததாக அறிஞ்சேன். ஒரு பயணத்தில் தொடங்கின ஒரு இயக்குனர் இன்னைக்கு அந்த பயணத்தை முடிச்சுக்கிட்டதுங்கிறது ஒரு சொல்ல முடியாத ஒரு வேதனை. இன்னைக்கு வந்து பாலாஜி யாதவ் தற்கொலை செய்து விட்டாரு அப்படின்றாங்க. இதை தற்கொலைன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லை, இது ஒரு கொலை. தற்கொலைங்கிறது ஒருத்த தன்னுடைய குடும்ப சூழல் அல்லது உறவு சிக்கல் வேற ஏதாவது ஒரு நிலையில ஒருத்தன் தன் உயிரை மாற்றிக்கிட்டாதான் அது பேர் தற்கொலை. ஆனால் ஒரு நல்ல ஒரு இயக்குனராக இந்த சின்னத்திரை உலகத்தில் படைப்புகள் செஞ்சு பேர் எடுத்து ஒரு தயாரிப்பாளர் இயக்குனராக வளம் வந்த ஒருத்த இன்னைக்கு வந்து நம்மளுடைய மொழி இல்லாத, நம்மளுடைய கலை கலாச்சாரம் இல்லாத அயல் படைப்புகளை, அதுலேயும் பல குப்பையான படைப்புகளை இங்கே வந்து கொட்டி ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மளுடைய கலைஞர்கள் இன்னைக்கு மனம் நொந்து குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய பிள்ளைகள், எதிர்காலம் இது எல்லாம் செதைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கலைஞன் இன்னைக்கு தற்கொலை முடிவு எடுத்திருக்கான்னா, அது தன் உயிரை மாய்ச்சிருக்கான்னா, அது அவன் மேலே சுமத்தப்பட்ட அல்லது அவனை இந்த நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு கொலை தான். இப்போ இது வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றது எல்லாருடைய நிலையும் கூட, ஒரு முடிவும் கூட, அது எப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு முடிவு அப்படிங்கிறது இல்லை, இதுதான் முடிவு என்னங்கிறத தீர்மானிக்கும்.
இங்கே இதுக்கு யார் காரணம்? தம்பி அஃசல் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இயக்குநர்கள் இருந்து கிரியேட்டர்கள் சேப்பனம் தயாரிப்பாளர்கள் இயக்குனம். ஆனால் இல்லை, தொலைக்காட்சி முதலாளிகள் கையில் தான் இது இருக்கு. அதை உறுதியாக யாருங்கிறத நம்ம அடையாளம் நாம் தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சில பேர் ஃபண்டு கொடுத்தாங்க, சில பேர் நேரம் ஒதுக்கி கொடுத்து அதுக்கு பணம் வாங்கிட்டு செஞ்சாங்க. இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை, ஒரு 3000 ரூபா 1500 ரூபாய்க்கு கூட குப்பைகளை வாங்கி இன்னைக்கு உள்ள சொருகி இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிருக்காங்கன்னா அது அவங்க மட்டுமே தான். இதில் வந்து சமரசம், பெரிய தொலைக்காட்சி, சின்ன தொலைக்காட்சி, நடு தொலைக்காட்சிங்கிறதுலாம் இல்லை. எல்லா தொலைக்காட்சியும் தான், ஆளுங்கட்சி தொலைக்காட்சி, எதிர்கட்சி தொலைக்காட்சி, எதிர்கட்சியாக இருந்த தொலைக்காட்சி, ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கிற தொலைக்காட்சி, நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிற தொலைக்காட்சி, எல்லா தொலைக்காட்சியும் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் இந்த எல்லா தொலைக்காட்சிகளையும் குப்பைகளை போட்டு இன்னைக்கு இந்த சமூகத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் போடுற நகை மாதிரியே போடணும், அதில் போடுற சேலை மாதிரியே கட்டணும்னு இங்கே இருக்கிற இந்த சமூகத்தில் உண்டாக்குற குழப்பங்கள் அதிகம். ஆக இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு என்ன செய்யணுங்கிறத முறையாக நாம் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒன்று சேர்ந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு இந்த சோகத்திலையும் சொன்ன மாதிரி சகோதரி குட்டிபத்மினி அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு நிறைந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு நெல்லூர் அந்த சோகமான சூழல். ஒற்ற நிலையில் ஒரு தீயா நிற்கணும். அப்படி நின்னா எந்த ஒரு செயலுக்கும் தீர்வு கிடைக்காம போகாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து உக்கிரமான ஒரு நிலையில ஒன்னாவது வந்திருப்போம். நம்மளுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வைப்போம். இன்னைக்கு அரசாங்கம் தான் கர்நாடகத்தில் தீர்மானிச்சிருக்கு. அங்கே இருக்கிற தொலைக்காட்சி முதலாளிகள் என்ன, அரசாங்கம் தான் தீர்மானிச்சிருக்கு எங்கள் மண்ணுக்கு டப்பிங் படம் வரக்கூடாது, எங்கள் மண்ணுக்கு டப்பிங் சீரியல் வரக்கூடாது. கர்நாடக அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு. இன்னைக்கு மராட்டி அரசாங்கம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கு, பிரைம் டைமில் மராட்டி மாநிலத்தில் இருக்கிற தியேட்டர்களில் மராட்டிய படங்கள் போட்டே ஆகணும், இல்லைன்னா அந்த தியேட்டருடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அறிவிச்சிருக்கு. அப்ப யார் கையில் இருக்குன்னா அரசாங்கத்தின் கையில் இருக்கு. அந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சு உண்ணாவது இருக்கு. அடுத்த கட்டமா நம்மளுடைய கோரிக்கையை கனிவா பொறுமையா தொலைக்காட்சியினுடைய முதலாளிகள்கிட்ட கொண்டு போய் வைப்போம். அதுக்கு முக்கியமானவங்க பெரியவங்க திரைத்துறையில இருக்காங்க. அதையும் மீறி அவங்க செயல்படுத்தினா, இல்லை நாங்கள் இந்த குப்பையில் தான் உள்ளே போடுவோம், நீங்கள் செத்தாலும் சாவுங்க அப்படின்னா அதில் 1-2 படைப்புகள் வர்றதுக்கு வேலை செய்கிற நம்மளுடைய சகோதரர்கள் தான் போயிடணும், வேற யாரும் போக முடியாது. அவங்கள வேலைக்கு போகக்கூடாதுன்னு நிப்பாட்டணும். அதை நிப்பாட்டுறதுக்கான அந்த சக்தி, அந்த உரிமை, அந்த தலைமை நம்மள்கிட்ட தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை. நம்மளுடைய நண்பர் சிவா, அண்ணன் செல்வராஜ், இப்படி இவங்க தான், வேற யாரும் இல்லை. அதையும் மீறி அவங்க செய்யறாங்கன்னா கவலையே படக்கூடாது. எந்த தொலைக்காட்சியா இருந்தாலும், அது எத்தனை தொலைக்காட்சியா இருந்தாலும் போய் நின்று முற்றுகையிடும், அவங்கள முடக்கும். அது யாரா இருந்தாலும் அதுல சமரசம், ஒருத்தன் வாழவே முடியலன்னா நாங்க வாழ்ந்தே அவங்க நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம், நாங்க தான் உங்களை வாழ வச்சோம், அப்ப நீங்க மட்டும்தான் வாழணும், நாங்க வாழவே முடியாதுன்னா நீங்களும் வாழக்கூடாது அல்லது வாழ முடியாது அப்படிங்கறதான். இது யதார்த்தம் தான். ஆக இந்த நிலை எடுக்கும். அப்படியும் இல்லைன்னா உலக நீதிதான், வேற யாருமே பா இந்த தேசத்தினுடைய தேசிய கவின்னு சொன்ன பாரதியார் சொன்ன ஒரு வரிதான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம். ஆக ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். மட்டுமல்ல இந்த இறப்புங்கிறது ஒரு வேலை செய்யணுங்கிற ஒரு பெரும் தாகம் கொண்ட ஒரு கலைஞன், வேலையும் இல்லை அவன் பொருளீட்டுறதை விட அவன் வேலை இல்லைங்கிறது ஒரு வெறிபிடிச்ச கலைஞனுக்கு அது ஒரு பெரிய தண்டனை. அது எப்படி அப்படி இருக்கிறவனுக்கு தான் அது தெரியும். ஆக அப்படியாப்பட்ட ஒரு கலைஞனுக்கு அது மட்டும் இல்லை, இந்த திருவண்ணாமலை ஜவ்வாது மலை, அந்த மலையை சங்க காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நன்னன் ஒரு மன்னன் ஆண்டிருக்கான், அற்புதமான மன்னன், ஒரு சங்க பாடல். அந்த பாடல்ல என்ன சொல்றான்னா, அந்த ஜவ்வாது மலை இந்த திருவண்ணாமலை பகுதியில் அங்க வந்து
தேனும் பலாப்பழமும் எடுத்துக்கிட்டு அந்த மன்னனை தினம் பார்க்க கூட்டம் கூட்டமா வருவாங்க. அங்க மனிதர்கள் மட்டும் இல்ல, ஆடு மான் குரங்கு யானைகள் எல்லாமே அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துதான். அப்படியாப்பட்ட ஜவ்வாது மலையில இன்னைக்கு தண்ணி இல்லை, கூட்டம் கூட்டமா குரங்குகள் சாகுது. குரங்குகளே சாகும்போது தண்ணி இல்லை. அதான் அங்க இருக்கிற தமிழன் எப்படி விவசாயம் செய்வான், வழி இல்லாம வேலைக்கு போறான். போற இடத்துல பேருந்துல போனவன வாழ்ந்து கூட்டிட்டு போய் இன்னைக்கு 20 பேரை நம்மளுடைய தமிழனை உடம்புல கரியால சுட்டு நெருப்பால சுட்டு அருவா கொடுவாள கொத்தி எடுத்து ஆசிட ஊற்றி அதுக்கப்புறமும் கூட்டிட்டு போய் கையை கட்டி சுட்டு கொண்டு 20 பேரை கொண்டாந்து வீசிட்டு போட்டான் அந்த அதிகார வர்க்கம். ஏன் அவன் அந்த இடத்த விட்டு இடம்பெயர்ந்தான்? அவனுக்கு அங்க விவசாயம் செய்ய இடம் இல்லை. யார் இதை செஞ்சு கொடுக்கணும்? ஒரு அரசன். அப்ப நமக்கு அவன் செத்தவனுக்கும் இன்னைக்கு செத்த பாலாஜிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எனக்கும் வேலை இல்லை. அப்ப நான் என்ன செய்வேன்? எங்க போய் வேலை செய்யறது? அங்க இருந்த சீரியல் இங்க வரும்போது இங்க இருந்து போய் அங்க சீரியல் எடுக்க முடியுமா? அப்ப இவனும் சாகிறான். இது தொடரும். அப்ப இதை மாத்துறது யாரு? அரசாங்கம். இப்ப அரசாங்கம் மாத்தலன்னா அரசாங்கத்தை மாத்த வைக்கணும். அதுக்கு போராட்டம், உறுதியான போராட்டம், அருந்து போகாத நம்பிக்கையோட போராட்டம். அது வந்து நம்மளுடைய உரிமைக்காக மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில எல்லாரும் சொன்னாங்க, நடராஜ் சார் கூட சொன்னாங்க, எதுவா இருந்தாலும் முகம் கொடுக்கும் வாழ்க்கைங்கிறது அதுதான். என் நண்பன் சமுத்திரகனி தயாரிச்சு நான் இயக்குனேன் ஒரு காகிதம், ஒரு தொலைக்காட்சி தொடர். அதுல இறுதியில ஒரு குடும்பம் உட்கார்ந்து தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணுவோம். அம்மா மகன் மருமகன் மருமகள் குலதாசியார் ஒரு மாடியில 6வது மாடியில் இனி வாழவே முடியாது. கம்ப கண்ணீரும் கம்படையும் கதறி மேல இருந்து குடிச்சிடலாம். அம்மா சொல்லுவேன், ஆமா மனு மகன் போவோம். இவ்வளவு இவ நிப்பா பேசுவான், ஏன்னா வயிற்றுல புள்ளதாசி, ஏன்னா குழந்தை வர. அப்ப ஏன் நீ வரலையா அப்படின்னு உடஞ்சு உட்காந்து வேற எப்படி எப்படிலாம் சாகிறதுன்னு திட்டம் போடுவோம். பக்கத்திலே கடற்கரை பெரிய கடல்ல விழுந்து செத்து போயிடலாமா, இல்லைன்னா விஷம் குடிச்சு செத்து போயிடலாமா, இல்லம்மா தூக்கு போட்டு செத்து போயிடலாம் கடிதம் அப்படியே இத்தனையும் பேசிக்கிறேன். இவன் மட்டும் கல்லா உட்காந்துருப்பா, கண்ணீர் ஒழுகிட்டே இருக்கும். அப்ப அவன் கேட்பான், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறியா, நீ ஒரு ஐடியா சொல்லு, அது மாதிரி செத்துடலாம். அப்ப அவன் சொல்லுவான், சாவறதுக்கே இத்தனை வழி இருக்கும்போது வாழறதுக்கு ஒரு வழி கூடமா கிடைச்சிடாது. இந்த உலகத்துல நாம வாழணும்னா யாருமே வாழ முடியாது, வா நம்பிக்கை போதும் வாழ்வோம் அப்படின்னு எந்திரிச்சு புறப்படுவான். வாழ்க்கைங்கிறது அதுதான், நம்பிக்கையோட வாழ்வோம். நம்பிக்கையோட வாழறதுக்கு தடையா இருந்தா அந்த தடையை உடைக்க நம்பிக்கையோட போராடுவோம். வெல்வோம். நன்றி, வணக்கம். பாலாஜி யாதவ் சார் கூட ஒரு செயல் பார்ப்பாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ஒரு ப்ரொடியூசரோட டைரக்டர், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியா பண்ணி கொடுத்து போறாரு. ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம ஒரு சீரியல் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியை உட்காந்து எல்லாருமே வந்து சாப்பாடை பகிர்ந்துக்கிறோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு துக்கமான விஷயம் வரும்போது நம்ம யார்ட்டுமே பேசுறது இல்லை. அது ஒரு ஈகோவாக எடுத்து பேசுறது இல்லையா, இல்லை நம்ம அது பேசினா நம்மளோட தரம் குறைஞ்சி போயிடுமா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறோம். பட்டு என்னை பொறுத்தவரை நான் இந்த விஷயத்தில் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மிக அருமையான நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. நான் சந்தோஷத்தை மட்டும் இல்லை, என்னோட துக்கத்தையும் வந்து நான் முதல்ல அவங்ககிட்ட தான் பகிர்ந்துப்பேன். சஞ்சீவ் தீபக் ஸ்ரீ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் என் வாழ்க்கையில் தான் நான் பட்ட கஷ்டங்களுக்கு நான் இன்னைக்கு பாலாஜி யாதவ் மாதிரி ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் வந்து தற்கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் இதுக்கு கவுன்சிலிங் வைங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்க எல்லாருக்கும் நல்ல நண்பர்கள் இருக்காங்க. உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் துக்கத்தையும் நீங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கோங்க. சத்தியமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போக மாட்டீங்க. எஸ், இன்றைக்கி வந்து டப்பிங் சீரியல்ஸ் வந்து வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. நாட் ஓன்லி ஃபார் தி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸுக்கும் வேலை இல்லாமல் போச்சு. அதுக்குண்டான முயற்சிகளை இருக்கிற தலைவர்கள் எல்லாமே எடுத்து பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும், வாழ்வு கிடைக்கும்.